إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعون فالله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من آذى مسلما فقد آذاني ومن آذاني فقد آذى الله رواه الطبراني ولوت أرلالنم நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக ரட்சகனுமாகிய வல்லநாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள் பின்பற்றியவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதால் சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹனுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியுள்ள நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமா? எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு படித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை எடுத்து நடக்குமா? எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ, அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையிலே இன்னொரு நபருக்கு நோவினை செய்வது, அவருக்கு துரோகம் இழைப்பது இன்னொரு முஸ்லிமுக்கு அல்லது இன்னொரு நபருக்கு சகோதரர்களே இடையூறு செய்வது மிகப்பெரிய பாவமாக குற்றமாக இருக்கிறது. அநேகமான இஸ்லாமிய சகோதரர்கள் இதிலே கவலையிடமாக இருந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலே நல்லவர், மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்று சொல்லும் பொழுது அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் செய்கிறவர் தான், அடுத்தவர்களுக்கு நலவை நாடுகிறவர் தான் உங்களிலே சிறந்த மனிதர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், மார்க்கம் என்பதே அடுத்தவருக்கு நலவை நாடுதல் தான் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தெளிவாக அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மார்க்கம் என்கிறது வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டுமல்ல, மார்க்கம் என்கிறது, தீன் என்கிறது அடுத்தவருக்கு நலவை நாடுதல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எனவே ஒரு முஸ்லிம் அடுத்தவருக்கு தீங்கு செய்வது, அடுத்தவருக்கு துரோகம் செய்வது, அடுத்தவருக்கு இடையூறாக நடப்பது அவருடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அவர் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அது அர்த்தம் இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே. அது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட குணங்களிலே, மோசமான குணங்களிலே, ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாத குணங்களிலே பொறாமையை வகைப்படுத்தி சொல்லுகிறார். இந்த பொறாமையை பற்றி சொல்ல வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஜாஹிலியா பண்புகள் கொஞ்சம் வரப்பாக்கின்ற பொழுது உடனே அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தர்பியா செய்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? தப்ப இலைக்கும் தாசுக்கும் கபுலக்கும், உங்களுக்கு முன்னாலே அந்த ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த அந்த மக்களுடைய கெட்ட குணங்கள் மீண்டும் உங்களுக்கு மத்தியிலே பரவுவதை நான் காணுகிறேன், மீண்டும் உங்களுக்கு மத்தியிலே அது ஊர்ந்து வருவதை நான் காணுகிறேன். தப்ப இலைக்கும் தாசுக்கும் கபுலக்கும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அததான் அல் ஹசது வல் பக்லா, ஒருவரை ஒருவர் பொறாமைப்படுவது. இன்னொருடைய முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, இன்னொருடைய உயர்வை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, பொறாமைப்பட்டு அதற்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்வது. அன்பு சகோதரர்களே, பொறாமைதான் ஒரு மனிதன் எல்லா பாவங்களிலும் அகப்படுவதற்கு. அது கொலையாக இருக்கலாம், சூனியமாக இருக்கலாம், புறம் பேசுவதாக இருக்கலாம், கோல் சொல்லுவதாக இருக்கலாம், சண்டை பிடிப்பதாக இருக்கலாம், அதுதான் எல்லா பாவங்களுக்கும் தாயாக இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறாமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? அலா ஹியல் ஹாலிகா, அலா ஹியல் ஹாலிக். இந்த பொறாமையும் ஒருவரை ஒருவர் காரணம் இல்லாமல் கோபம், அதாவது கோபித்துக் கொள்ளுவதும் சண்டையிட்டுக் கொள்ளுவதும். அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு குணங்களையும் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்றால் அது மொட்டை அடிக்கக்கூடியது என்று சொன்னார். சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள், பொறாமையையும் ஒருவர் இன்னொருவரோடு காரணம் இல்லாமல் கோபித்துக் கொண்டு பேசாமல் அவரை புறக்கணித்து நடக்கின்ற இந்த இரண்டு பண்புகளையும் ரசூலுல்லாஹ் தலையை மொட்டை அடிப்பது போன்றது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நான் தலையை வடிப்பதை சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? நாவீரின் கத்தி, பாபரின் கத்தி எப்படி ஒருவரின் முடிகளை வடித்து விடுமோ, மொட்டை அடித்து விடுமோ, அதே போல ஒருவருடைய ஈமானை, ஒருவருடைய மார்க்கத்தை, ஒருவருடைய தீனை மொட்டை அடிக்கக்கூடியதுதான் இந்த பொறாமையும் கோபமும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவரோடு கோபித்துக் கொள்ளும், சும்மா ஒருவரோடு ஜெலஸ், அவர் பிடிக்கிறதே இல்லை இவருக்கு, அவருடைய வாகனம், அவருடைய வீடு, அவருடைய முன்னேற்றம் இவருக்கு பிடிக்கிறதே இல்லை. ஏன் இந்த பொறாமை சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், அம் யஹ்சுதுன நாஸு அலா மா ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபலி. கொடுக்கிறது தடுக்கிறது நம்ம கையில் இருக்கிறது, அது உங்களுடைய கையில் அல்ல. எனவே சிலருக்கு கொடுப்போம், சிலருக்கு கொடுக்காமல் இருப்போம். இதை கண்டு நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா? அம் யஹ்சுதுன்னாஸு அலா மா ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபலி. அல்லாஹ் தன்னுடைய கொடையிலிருந்து, தன்னுடைய சிறப்பிலிருந்து சில மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை கண்டு நீங்கள் ஏன் பொறாமைப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, எந்த ஒரு விடயத்திலும் இன்னொரு முஸ்லிம், இன்னொரு முஸ்லிமுக்கு அல்லது இன்னொரு நபருக்கு இடையூறாக நடக்கக்கூடாத குர்ஆன் சொல்லுகிறது. வல்லதீன யுஃதூனல் முஃமினீன வல் முஃமினாத், யாரெல்லாம் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோவினை செய்கிறார்களோ அவர்களை பற்றி கீபத் பேசுவது, அவர்களுடைய குறைகளை அவிழ்த்து விடுவது, அவர்களுடைய சகோதரர்களை மானத்தை போக்குவது, அவர்களோடு பொறாமைப்படுவது, அவர்களுக்கு எதிராக செயல்படுவது, இப்படி யாரெல்லாம் மூமின்களுக்கு தீங்கு செய்கிறார்களோ, நோவினை செய்கிறார்களோ, அவர்கள் பெரிய பாவத்தை செய்துவிட்டார். பட்டி எடுப்பது மட்டுமல்ல பெரும் பாவம், விபச்சாரம் செய்வது மட்டுமல்ல பெரும் பாவம், இன்னொருவருடைய பொருளை கொள்ளையடிப்பது மட்டுமல்ல பெரும் பாவம், ஒருவருடைய மானத்தை போக்குவது பெரும் பாவமாக இருக்கிறது, ஒருவருடைய பொருளை சூறையாடுவது பெரும் பாவமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒருவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி புறம் பேசுவது அருவறுப்பான ஒரு பாவமாக இருக்கிறது. அது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்மா அஹீஹி, உங்களிலே ஒருவர் தன்னுடைய சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவாரா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். சகோதரர்களே, உலகத்திலே இன்னொருவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமான ஒரு குற்றம் தான் ஒருவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி புறம் பேசுவது. சகோதரி,
அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் கீபா அஷத்தும் மினல் ஜினா, விபச்சாரம் பாய்பவர் கொடிய பாவம் தான். அல்லாஹ்வே தடை செய்திருக்கிறார். அதன் மூலம் எத்தனையோ விளைவுகள், நோய்கள் இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புறம் பேசுவது இருக்கிறது, ஒரு முஸ்லிமுடைய குறையை அமைத்து விடுவது. அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்க வேண்டும், அதை அம்பலப்படுத்தக்கூடாது. இந்த அநேகமாக படித்தவர்கள், அநேகமாக சகோதரர்களை கல்வி கற்றவர்கள், அவர்களுக்கு பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ட்விட்டரும் அடுத்தவர்களுடைய குறைகளை பரப்புவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இன்று நவீன ஊடகங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடுகிறார்கள், அடுத்தவர்களுடைய சகோதரர்களை மரியாதையோடு விளையாடுகிறார்கள். அவர் இப்படி, இவர் இப்படி, பேஸ்புக்கிலையும் முகநூலே அவ்வாங்கே சகோதரர்களை மானத்தோடு விளையாடுவதை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய குற்றம். அவர்கள் பெரிய பகிரங்கமான ஒரு குற்றத்தை செய்து விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, அதனாலதான் புறம் பேசுவது இருக்கிறது, விபச்சாரத்தை விடக்கூடிய குற்றம் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் கூட ஆச்சரியப்படுகிறார்கள், கேட்கிறார்கள், யார் சொல்லுங்களோ, விபச்சாரத்தை கூட புறம் பேசுவது, சாதாரணமாக ஒருவரை பற்றி பேசுவது தானே, அது எப்படி கொடிய குற்றமாக பாவமாக இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நபர் இன்னொருவரை பற்றி புறம் பேசுகிற பொழுது அவருடைய மானத்தை போக்கிவிட்டார், அவருடைய குறையை வெளிப்படுத்தி விட்டார். எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சகோதரர்களே யாரை பற்றி புறம் பேசினாரோ, யாருடைய குறையை அம்பலப்படுத்தினாரோ, அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டார். ஆனால் இவர் விபச்சாரம் செய்திருந்தால், இவர் உள்ளத்தால் மனமுருகி அல்லாஹோடு தொடர்பு கொண்டு அழுது அல்லாஹிடத்திலே தௌபா செய்வாரே, ஆனால் அது அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள ஒன்று, அவரை ஒருவேளை அல்லாஹ் மன்னிக்கலாம். ஆனால் இந்த புறம் பேசியவர் யாரை பற்றி புறம் பேசினாரோ, அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாவங்களை சர்வசாதாரணமாக நமது சகோதரர்கள் நிறைய இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல வட்டியுடைய விஷயத்திலே, வட்டி நம்ம எல்லோருக்கும், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே என்னோடு போர் செய்வதற்கு வாங்க என்று சொல்லி சகோதரர்களே போர் பிரகடனம் செய்கிற ஒரு பாவம் தான் வட்டி. எம் ஹக்குல்லாஹு ரிப்பா, அல்லாஹ்வை அழிக்கிறான் சகோதரர். அதிலே முன்னேற்றம் இல்லை, அது மிகப்பெரிய கூடிய குற்றம், அதற்கு தண்டனை இருக்கிறது. ஆனாலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பர் ரிபா, வட்டிகளிலே மிக உன்னதமான வட்டி, வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி என்ன தெரியுமா என்று கேட்கிறார். வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி 1 லட்சம் கொடுத்து 1.5 லட்சம் எடுக்கிறது அல்ல, 1 கோடி கொடுத்து 1.5 கோடி எடுக்கிறது அல்ல. வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி இஸ்திதாலத்து ரஜுல் ஃபீ ஜிர்லி அஹீஹி, ஒரு முஸ்லிம் இன்னொருவருடைய மானத்தோடு விளையாடுவது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை மானபங்கப்படுத்துவது வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி என்றால், விபச்சாரத்தை விடக்கூடிய குற்றம் என்றால், சகோதரர்களே அநேக மாணவர்கள் இதை சாதாரண விடயம் என்று நினைத்திருக்கிறார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவங்கள், இந்த குற்றங்கள் தலையை வலிப்பது போல, நாவிதலின் கத்தி ஒருவருடைய தலையில் இருக்கிற முடிகளை வலித்து விடுவது போல, ஒருவருடைய மார்க்கத்தை, அவருடைய தொழுகையை, அவருடைய சதக்காவை, அவருடைய உம்ராவை, அவருடைய ஹஜ்ஜை, அவருடைய நல்ல பல்களை அத்தனையுமே பாழாக்கிவிடும். இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம், அல் ஹஸது யாக்குலுல் ஹஸனா கமா தாக்குலு நார் அல் ஹதப். சுப்ஹானல்லாஹ். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதாரணம் சகோதரர்களே, எப்படி நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுமோ, அதே போல ஒருவருடைய எல்லா நல்ல மல்களையும் பொறாமை சாம்பலாக்கி விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சகோதரர்களே, முஸ்லிம்ல ஸஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே அழகான குணங்களை சொல்லித் தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே வியாபித்தது நம்முடைய பேச்சால் அல்ல, நம்முடைய தோற்றத்தினால் அல்ல, நம்முடைய வலிமையினால் அல்ல, நற்குணத்தினால் சகோதரர்களே. இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவியது அஹ்லாக் என்ற நற்குணத்தினால் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த நற்குணம், அந்த நல்ல குணங்கள் எங்களிடத்திலிருந்து அப்படியே நவிந்து, அதாவது அகன்று கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விடயம் அஹ்லாக் என்கிற அந்த பகுதி.
அதிலே நாங்கள் குறைவு செய்வோமே ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லாம் ஜவாபுதாரிகள். சகோதரர்களே, நம்மளை சூழ ஒரு பெரும்பான்மை சமூகம் இந்த நாட்டிலே இருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அல்லாஹ்வுடைய தூய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அவர்கள் இஸ்லாத்தை விளங்குவதற்கு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு, அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைவதற்கு நம்முடைய குணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் தடையாக இருக்கிறது என்றால் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நிச்சயமாக இதற்கு பதில் சொல்லி உணர்த்தோம். நம்முடைய குணம் ஒன்று போதும் அவர்கள் இஸ்லாத்தை விரும்புவதற்கு, விளங்குவதற்கு, வருவதற்கு. அன்பு சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் மிக மோசமாக நடந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தஹாஸது வலா தனாஜசு வலா தபாகலு வலா தஜாபரு. முஸ்லிம்களே, ஒருவரை ஒருவர் பொறாமைப்படாதீர்கள். ஒருவருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த நியமத்துக்காக ஏன் பொறாமைப்பட வேண்டும்? சகோதரர்களே, அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு மஸ்ஜித் நபவிக்கு வந்து கொண்டிருந்த ஒரு நபர், எல்லாரும் சபையிலே இருக்கிறார், நபி அவர்களுடைய மஜ்லிஸிலே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் ஒழு செய்து கொண்டு பாதத்தியை கையினால் தூக்கிக் கொண்டு ஒழுவினால் முகத்திலிருந்து வடிகிற தண்ணீரை துடைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சபையை நோக்கி வருகின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதோ சொர்க்கவாசி ஒருவர் வருகிறார். சொர்க்கவாதிகளில் ஒருவர் உங்களை நோக்கி வருகிறார் என்றார்கள். இரண்டாவது நாளும் ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள். மூன்றாவது நாளும் அதை ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, சபையில் இருந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நபி அவர்களுடைய பொன்னான வாயினால் சொர்க்கவாதி ஒருவர் வருகிறார், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே, சந்தேகம் இருக்கிறதா? அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சந்தேகம் இருக்கிறதா? ஏழிவரை நபி அவர்கள் சொர்க்கவாதி என்று உலகத்திலே சொல்லிவிட்டார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே இருந்த ஒரு வாலிபர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் என்கிறவர் யோசிச்சார், இவரை கொஞ்சம் செக் பண்ணணும், இவருடைய பேக்ரவுண்ட பார்க்கணும், இவருடைய உள்ரங்கத்தை பார்க்கணும். ஏழிவரை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்று உலகத்திலே சொன்னார்கள். சகோதரர்களே, இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ரசூலுல்லாஹிடத்திலே போய், அதாவது அந்த அவரிடத்திலே போய், ரசூலுல்லாஹ் யாரை சொர்க்கவாதி என்று சொன்னாரோ அவரிடத்துல போய், அவரோட வீட்டுல தங்குறதுக்கு கொஞ்சம் அனுமதி தாருங்கடா, நான் விருந்தாளியாக உங்களுடைய வீட்டிலே தங்குகிறேன். அந்த சுத்தமான நல்ல மனம் உள்ளவர், மாஷால்லா வாங்க விருந்தாளியாக வாங்க, நான் உங்களை கவனிக்கிறேன். அவருடைய வீட்டிலே போய் மூன்று நாட்கள் தங்குகிறார். ஏன் அவரை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்று சொன்னார்களே? மூன்று நாள் சபைக்கு வருகின்ற பொழுது அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாயினால் சொர்க்கவாதி என்று புகழ்ந்துரைக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்காக இவர் அவருடைய வீட்டிலே போய் மூன்று நாள் தங்குகிறார். ஆனால் ஆச்சரியம், அவருக்கு அப்படி புதுமையாக ஒன்றுமே தெரியல. சகோதரர், புதுமையாக ஒன்றுமே தெரியல. மூன்று நாட்கள் தங்கியதற்கு பிறகு சொல்லுகிறார்கள், சகோதரர்களே, என்னை தங்க வைத்தீர்கள், என்னை கவனித்தீர்கள், ஆனால் நான் உங்களுடைய வீட்டிலே மூன்று நாட்கள் தங்கியதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை ரசூலுல்லாஹ் மூன்று நாளும் அதோ சொர்க்கவாதி வருகிறார், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எங்களை விட நீங்க என்ன அமல் செய்தீங்க என்று உங்களை பார்ப்பதற்காகத்தான் நான் உங்களுடைய வீட்டிலே வந்து தங்கினேன், ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. எங்களை போலதான் நீங்களும் அமல் எங்களை போல சொல்லுவீங்க, எங்களை போல கொஞ்சம் சதக்கா செய்வீங்க, எங்களை போலவே நடந்து கொள்கிறீர்கள், விசேஷமான எந்த ஒரு பண்பும் அமலும் உங்களிடத்தில் இல்லையே நான் என்று சொல்லிவிட்டு அவரை விட்டு விடை பெற்று போற போது அவர் சொல்லிட்டு போறாரு, ஓடி போயிட்டு அவரை தட்டி திரும்ப சொன்னாங்க, வாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நாளும் என்னை சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் என்றால் அதுல நிச்சயமாக ஒரு யதார்த்தம் இருக்கும், உண்மை இருக்கும். ஏனென்றால் நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடனும் எவருடனும் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் பொறாமைப்பட்டது கிடையாது. யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்திலே ஹசதும் வஞ்சகமும் புரோதமும் கிடையாது என்று சொன்னதோடு அந்த அப்துல்லாஹ் என்ற வாலிபர் இவரை கட்டி அணைத்து, இதுதான் காரணம். உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியது உங்களுடைய அமல்கள் அல்ல, இந்த நல்ல குணம். இது எல்லோரிடத்திலும் இல்லையே, எங்களால் முடியாதே என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவது இந்த
நல்ல குணம் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் இன்னொருவர் பொறாமைப்பட வேண்டாம், ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுங்கள், மாஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள், பாரக்கல்லாஹ் என்று சொல்லுங்கள், அவருக்காக துஆ செய்யுங்கள், அவருடைய விரோதியாக மாறிவிட வேண்டாம். இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ள பாருங்களே, அண்ணனுக்கு விருப்பம் இல்ல தம்பி முன்னேறி இருக்கிறார், தம்பிக்கு விருப்பம் இல்ல அண்ணன் முன்னேறி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விருப்பம் இல்ல அடுத்த பக்கத்துக்காரன் ஏதோ உலகளாவிய ரீதியில முன்னேறி இருக்கிறது. பொறாமைப்பட்டு அவரை பற்றி கோல் சொல்லுவதும், அவரை பற்றி மோசமான விடயங்களை கட்டவிழ்த்து விடுவதும், அல்லது சூனியம் செய்வதும், இப்படி எல்லாம் பெரும் பாவங்கள் செய்வதற்கு இந்த பொறாமைதான் காரணமாக இருக்கிறது. அதனாலதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை இன்னொருவர் மீது பொறாமைப்பட வேண்டாம். லா தஹாஸது வலா தனாஜது, அதே போல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு துரோகம் செய்ய வேண்டாம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சதி செய்ய வேண்டாம். சகோதரர்களே, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாரிலே போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வியாபாரி அவருடைய வியாபாரத்திலே மோசடி செய்து கொண்டிருக்கிறார். உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தானிய மூடைக்குள்ளே கையை போட்டு பார்த்தா மேலே இருக்கிற தானியங்கள் நல்லா இருக்கிறது, கீழே இருக்கிறது எல்லாம் கெட்டு போய். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் இந்த மோசடி செய்கிறாய், நல்லதை மேலே வைத்து பழுதானதை மறைத்து இருக்கிறாயே, ஏன் இப்படி வியாபாரம் செய்கிறாய் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யார் இப்படி துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒரு முஸ்லிம் இந்த ஒரு முஸ்லிமுக்கு எந்த ஒரு நேரத்திலும் மோசடி செய்கிறார். அதனால் தான் மார்க்கம் என்கிறதே மொத்தமாக சொல்லுவதாக இருந்தால் அடுத்தவருக்கு நலவ நாடணும், அவர் நல்லா இருக்கணும். சகோதரர்கள், மனைவியினுடைய விஷயத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள், அக்மல் மூமின் என ஈமான அஹ்சனுஹும், மூமின்களிலே பரிபூர்ணமானவர், மூமின்களிலே உச்சகட்டத்தை அடைந்தவர் யார் தெரியுமோ உங்களிலே நல்ல குணம் உள்ளவர் தான் என்று சொல்லிவிட்டு, ஹியாருக்கும் தியாருக்கும் நிலிசாயிக்கும், உங்களிலே நல்லவர் தனது மனைவிக்கு நல்லவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியோடு பிள்ளைகளோடு நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளுகிற அந்த அழகான பாடத்தை எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது சகோதரர்களே. ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து இந்த நாட்டிலே சகோதரர்களே இஸ்லாமிய அந்த நற்குணங்களை நாங்கள் கடைபிடிக்காததின் காரணமாக இந்த நாட்டில் பல நெருக்கடிகளுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சகோதரர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அதே போலதான் ஒருவர் இன்னொருவரோட சும்மா கோவிச்சுக்கொள்ள காரணம் இல்லாமல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு மூன்று நாட்களுக்கு மேலால் கோபித்துக் கொண்டிருப்பது, பேசாமல் இருப்பது அவருக்கு ஹலாலாக மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ரெண்டு பேரும் கோபித்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் ரெண்டு பேரும் சந்திக்கின்ற பொழுது அப்புறம் பார்த்துட்டு போகாம யார் முதலாவது சலாம் சொல்லி பேசுகிறாரோ அஸ்ஸலாமு அலைக்கும், கோபத்தை மறந்து குரோதத்தை மறந்து, அவர் தான் எனக்கு அடிச்சாரு, அவர் பேசினா தான் நான் பேசுவேன், அவர் வந்தாத்தான் நான் வருவேன் என்றில்லாமல் யார் தன்னுடைய தன்னோடு கோபித்துக் கொண்டிருப்பவரை சந்திக்கின்ற பொழுது முதலாவது சலாம் சொல்லி யார் ஆரம்பிக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் நல்லவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, கோபத்தின் விளைவு அது மிகப்பெரிய. அதனாலதான் ஒரு சஹாபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அவுஸ்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது சொல்லுங்க, எனக்கு உபதேசம் செய்யுங்க என்று கேட்ட நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்ஸப், கோபம் கொள்ளாதே, கோபம் கொள்ளாதே, திடீர் கோபம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்புகளிலே இதையும் ஒன்றாக சொல்லுகிறார், யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா வல்காஸிமீன அல்கைல் வல்ஆஃபீன அனின்நாஸ். நல்ல மக்கள், அல்லாஹ் விரும்புகிற மக்கள், சாலிஹான மக்கள், அவர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் எல்லா நிலைமையிலும் சதக்கா செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு கோபத்தை விழுங்குவார், கோபத்தை அடக்குவார்கள், கோபத்தை அடக்கிறது சகோதரர்கள் மிக விருப்பமான
காரியத்தால் மக்களை மன்னிப்பார்கள், கோபத்தை அவர்கள் அடக்குவார்கள், மென்று விழுங்குவார்கள், கோபத்தை செயல்படுத்த மாட்டார்கள். கோபத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள் எத்தனையோ பேர் சிறைச்சாலைக்கு போனால் பார்த்தேன். நான் அவசரப்பட்டதனால், நான் கோபப்பட்டதனால, நான் அவசரப்பட்டதனால இப்படியெல்லாம் நடந்துட்டு இன்னைக்கு ஜெயில இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் எத்தனையோ சிலை கைதிகள். அதனால தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்த அன்னி மினல்லாஹ், எல்லாத்திலையும் நிதானம் இருக்கணும். நிதானம் அவசரப்படுத்தி அவசரமாக சூடாகிறது, அதை செயற்படுத்துகிறது. மெது அத்த அன்னி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், தாமதம் சிந்தித்து செய்வது, யோசனை பண்ணி செய்வது, ஒரு காரியத்துக்கு சிந்தனையோடு இறங்குவது, அவசரப்படுவது சைத்தானில் இருந்து உள்ளது என்றார். எனவே அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லுகிற இன்னொரு உபதேசம் தான், ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொள்ள வேண்டாம். வலா தபாஹலு வலா தகாபரு, அடுத்ததாக ஒருவரை ஒருவர் வெட்டி நடக்க வேண்டாம், ஒருவரை ஒருவர் புறக்கணித்து நடக்க வேண்டாம். அதிகமான பிரச்சனைகள் சமூகத்திலே சகோதரர்களே, ஒருவரை இன்னொருவர் வெட்டி நடக்கிறது தான். பாருங்களே அவர் என்ன வெட்டுறார் பாருங்களே. அவர் அன்பு சகோதரர்களே, ஒரு சகோதரனை புறக்கணித்து நடக்க வேண்டாம். நல்ல விஷயங்களிலே, நகைதான விஷயங்களிலே ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு அழகான குணம் கற்று தந்திருக்கிறது. இந்த குணமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, அஹ்லாக் உள்ளவர்களாக யார் தன்னை ஆக்கிக் கொள்ளுவார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர்கள் தான் நாளைய கியாமத்துடைய நாளையிலே எனக்கு சமீபமாக இருப்பார்கள், எனக்கு சமீபமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய அந்த நன்மைகள் நிறுத்தக்கூடிய தராசியை கனமாக்கக்கூடிய அமல் ஹஜ்ஜோ உம்ராவோ ஜகாத்தோ அல்ல சகோதரர்களே, அவைகளும் கனமான அமல்கள் தான். ஆனால் எங்களுடைய நன்மைகளிலே கனமான பாரமான அமல் அல்லாஹ்விடத்திலே கூடுதலான நன்மையை பெற்று தருகிறார்கள், நல்ல குணம் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குணங்களை நமது வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நற்குணம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இது எங்களுடைய மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில், ஊர் மக்களிடத்தில் அடிமட்டத்தில் இருந்து வர வேண்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மேலான தீனுல் இஸ்லாத்தை விளங்கி செயல்பட எங்களுக்கு திருவை செய்வானாக. யாஹ்மா எங்களை பொருந்திக் கொள்வாயா, நல்ல அஹ்லாக் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயா, இந்த நாட்டிலே எங்களை பாதுகாப்பாயா, எங்களை சூழ உள்ள அந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுப்பாயா, இஸ்லாத்தை பற்றிய தெளிவை கொடுப்பாயா, எங்களை பற்றிய கோபத்தை ஆத்திரத்தை அவர்களுடைய உள்ளங்கள்ல போட்டுடாதயா அல்லாஹ், அவருடைய உள்ளத்திலே எங்களை பற்றிய நல்லெண்ணங்களை போடுவாயா, இந்த நாட்டிலே எங்களை பாதுகாப்பாயா, உலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மத்